Aloe Vera juice recipe in Tamil. நேயர்களுக்கு வணக்கம். அம்மா வில்லேஜ் புட்சாக்காக உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய புட்சு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வெள்ளரி லேசி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கூட குளிர்பானங்களை வச்சு நம்ம போட்டோம், வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். வெயில் உஷ்ணத்தை எப்படியெல்லாம் தணிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் நல்ல பொருள்கள்லாம் எடுத்து நாங்கள் வீடியோஸு நாங்கள் அந்த சர்பத்துக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்காத கூட நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம வெள்ளரி லெஸ்ஸி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது வெள்ளரிக்காயை ஒன்று எடுத்து அதை தோல் சீவிட்டு அதை நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது சுகர் வந்து நமக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து உப்பும் நம்ம அதில் கொஞ்சம் தேவையானது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு ஐஸ் கட்டி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து நான் இதை மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போது வெள்ளரிக்காய் இதில் நான் போடுறேன், தயிரையும் இதில் ஊற்றிக்கிறேன், சுகரு இதில் போட்டுக்கிறேன், உப்பு கொஞ்சம் தேவையானது கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போது வெள்ளரிக்காய் லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சதை டம்ளரில் ஊற்றிடுவேன். இதை நம்ம இதில் டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஐஸ் கட்டி இதில் நம்ம போட்டால் சில்லுன்னு இருக்கும். வெள்ளரிக்காய் லெஸ்ஸி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வந்து இப்போது கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அது தேவையான பொருள் வந்து நம்ம கற்றாழை வந்து அது தோல் நீக்கி நல்லா சுத்தமாக நல்லா கழுவிட்டு அந்த வழவழப்பு போக வரைக்கும் நல்லா கழுவிட்டு சுத்தமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து மிக்சியில் நம்ம போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து இதுக்கு வெல்லம், அதில் வந்து வெல்லம் நம்ம அதில் போடலாம். நம்ம போட்டு ரெண்டுத்தையும் போட்டு அரைக்கணும். இப்போ கற்றாழை ஜூஸ் வந்து இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதில் டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து கற்றாழை ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இது ஒரு மாதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது வந்து நல்ல முகம் வந்து இது ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்டா பளபளப்பு நமக்கு முகம் கொடுக்கும். நமக்கு முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப அதிகமாக இது நம்ம சாப்பிடும்போது முடி உதிர்தெல்லாம் தவிர்க்கும். இது இல்லை, இது வந்து குடித்தா வந்து உடம்பு நல்லது. உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற செல்ஸுங்கள்லாம் வந்து அதிகப்படுத்துது. இது நல்ல வெளியில் போகிறவங்க வெயிலில் போகிறவங்க வேலை செய்கிறவங்கலாம் இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவோம்.